வாங்க குயிக்காக மீன் க்ளீன் பண்ணி பொரிக்க பரட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் அதுக்காக மத்தி மீன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அது மேலே உள்ள ஸ்லாம்பெலாம் ஈஸியாக நமக்கு ரிமூவ் பண்ணால் ஈஸியாக வந்துடும். ஸோ ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கத்திரி, இது ரெண்டு போதும். நம்ம கத்தியை வச்சு மேலே உள்ள ஸ்லாம்பெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். எல்லா ஸ்லாம்பையும் டக் டக்குன்னு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கத்திரியை வச்சு ஈஸியாக நம்ம வெட்டி க்ளீன் பண்ணிடலாம். இந்த எல்லா மீனையுமே க்ளீன் பண்ணவே எனக்கு ஒரு 5-10 நிமிஷம் தான் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் இது எல்லாமே ஸ்லாம்பு எடுத்து க்ளீன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஒரு 5-6 மீன் மட்டும் எடுத்து ஒரு சின்ன டப்பாவில் மாற்றிக்கிட்டேன். இதே மாதிரி கத்திரி வச்சு தலையோடு சேர்த்து வெட்டிங்கன்னா அந்த மீனோட வேஸ்ட்டு முதற்கொண்டு அதிலேருந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அதோடய ரெக்கப்பகுதியும் பால் பகுதியும் வெட்டிட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க. டக்கு 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 டக்குன்னு நம்ம வெட்டிடலாம். ஏன்னா நம்ம அதுக்கு ஆல்ரெடி ஸ்லாம்பெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டோம் இல்லையா, அதனால் மீனை சீக்கிரமாக வெட்டிடலாம். இப்போ நான் காமிக்கிற மாதிரி வெட்டினீங்க அப்படின்னா டக்குன்னு அதோடய வேஸ்ட்டே அதுலேருந்து சேர்ந்து வந்துடும். இந்த மாதிரி மீனையும் சின்ன சின்ன மீன்கள்லாம் இந்த மெத்தடில் நீங்கள் கத்திரியை வச்சு வெட்டிடலாம். இதுக்காக கத்திரி, அருவமனை, கத்தி, அருவமனை இதெல்லாம் தேடிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு கத்திரி இருந்தாலே போதும், நம்ம மீனை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இதே மெத்தடில் நான் எல்லா மீனையும் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே நான் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதை மீன் எல்லாத்தையுமே கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி உரசி கழுவி எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா உரசி கழுவுனதுக்கப்புறம், நல்லா க்ளீனாக கழுவி எடுத்ததுக்கப்புறம் அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி பொரிக்க பரட்ட போகிறேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் பெப்பர் பவுடர், மிளகு பொடி போட்டுக்கோங்க. அந்த பெப்பரில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து இடித்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு கருவேப்பிலை. கருவேப்பிலை போட்டு நீங்கள் பொரிச்சிங்க அப்படின்னா பேனில் ஒட்டாமல் வரும். அவ்வளோதாங்க. ஜஸ்ட்டு சிம்பிளாக இந்த மாதிரி மீனை சட்டுன்னு வெட்டி நம்ம பொரிக்கவும் பரட்டியாச்சு. ஜஸ்ட் சிம்பிள் வேயில் நம்ம எப்படி வெட்டி பொரிக்கலான்ற